நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசு வேலை சேனலுக்கு மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த வேலைவாய்ப்புகளான ஊரக வளர்ச்சித்துறையிலிருந்து அறிவிக்கப்பட்டக்கூடிய ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பை தான் பார்க்க போகிறோம். மொத்தமாக 2500 மேற்பட்ட காலி பெண்கள் இருக்கதாக அறிவிச்சிருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 12 வகுப்பில் தேர்ச்சி பெற்றதால தாராளமாக விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட வாரியாக இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ தமிழகத்தில் எந்த மாவட்ட சேர்ந்தங்களாக இருந்தாலும் தாராளமாக அந்த பதவிகளுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிக்க முடியும். சரிங்களா? சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 36,000 வரைக்குமான பேசிக் சேலரி ப்ளஸ் அலவன்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ இந்த வேலைவாய்ப்பிற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பது, என்ன என்னென்ன பதவிகள் இருக்குது பற்றி நான் முழுமையான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய பயனுள்ள அரசு வேலைவாய்ப்பு சார்ந்த தகவலோட கூட தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சியுடைய குரூப் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலமாக படித்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்காகவே இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்மான அன் அகாடமி நிறைய பேட்ச் கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அன் அகாடமியுடைய ப்ளஸ் ஃபீச்சர்ஸில் ஜாயின் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு டாப் எஜுகேட்டர்ஸ்னுடைய லைவ் கிளாஸ் இருக்கும், ரெகுலராக டவுட் கிளியரிங் செஷன், கம்ப்ளீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், ஃப்ரீ PDF நோட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த பேட்ச் கோர்ஸில் நீங்கள் ஃப்ரீயாகவும் ஜாயின் பண்ணிக்கலாம், அண்ட் ப்ளஸ்லையும் ஜாயின் பண்ணிக்கும். ஃப்ரீ ஜாயின் பண்ணும்போது லிமிடெட் சிலபஸ் அண்ட் லிமிடெட் கவரேஜ் தான் கிடைக்கும். பட் ப்ளஸ் ஃபீச்சர்ஸ் ஜாயின் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு அவைல் பண்ணிக்க முடியும். இந்த ப்ளஸ் ஃபீச்சர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுடைய அன் அகாடமி ஆப் ஓப்பன் பண்ணிட்டு டிஎன்பிஎஸ்சியில் ப்ளஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த பேட்ச் கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுறது அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு 1 இயருக்கான டியூரேஷன் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கீழே அரசு 10 ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கோடை யூஸ் பண்ணி அடிஷனல் 10% டிஸ்கவுண்டோட நீங்கள் இந்த பேட்ச் கோர்ஸை ஜாயின் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அன் அகாடமியுடைய இந்த பேட்ச் கோர்ஸ்ன ப்ரைஸஸ் எல்லாமே ஹைக் ஆக போது அண்ட் கம்மிங் April 1st இன்க்ரீஸ் ஆக போது. அதுக்கு முன்னாடி இந்த பேட்ச் கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு 1 மந்த்க்கான பேக்கேஜில் கிட்டத்தட்ட 170 வரைக்கும், அதே போல் 3 மந்த்ஸ்க்கான பேக்கேஜில் கிட்டத்தட்ட 400 வரைக்குமா அந்த வந்து ப்ரைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆக போது. ஸோ அதற்கு முன்னாடி நீங்கள் இந்த பேட்ச் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அனைத்து பேட்ச் கோர்ஸ் லிங்க் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதில் போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா அன் அகாடமியில் தனியாக குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 ஜென்ரல் தமிழ் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது தவிர்த்து எஸ்ஏ எக்ஸாமினேஷனுக்கான கோர்ஸ் இருக்குது. இது தவிர்த்து ஃப்ரீயாக டெஸ்ட் சீரீஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது ஃப்ரீ மார்க் டெஸ்ட் சீரீஸ் இருக்குது, ஸ்கூல் புக் டெஸ்ட் சீரீஸ் இருக்குது, செம்மொழி தேர்வு தொடர் இருக்குது, லாங்குவேஜ் டெஸ்ட் சீரீஸ் இருக்குது, அண்ட் ஃப்ரீ கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் இருக்குது. இது எல்லாமே அன் அகாடமி ஆப்பில் நீங்கள் ஃப்ரீயாக அட்டன் பண்ண முடியும். அனைத்துக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அண்ட் அதுபோல் அன் அகாடமிலேருந்து ஃப்ரீயாக ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஸ்காலர்ஷிப் நல்லா ஸ்கோர் பண்ணினா 100%-50% வரைக்குமான ஸ்காலர்ஷிப்பும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த அனைத்திற்கான லிங்க்கும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதுபோல் இந்த எந்த பேட்ச் கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணலாம், ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அரசு 10 கூப்பன் கூட யூஸ் பண்ணுறது மூலமாக அடிஷனலாக நீங்கள் 10% ஆஃபரையும் அவைல் பண்ணிக்க முடியும். இந்த வேலைவாய்ப்பிற்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். பதவியினுடைய பேர் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஆஃபீஸில் கூட இந்த பதவி தான் அளடுக்கிறாங்க. இதற்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கானது ஆல்ரெடி ஆக்டிவில் தான் இருக்குது. வருகின்ற 20 ஏப்ரலுக்குள்ள நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணாலே போதுமானது. ஆன்லைன் மூலம் அப்ளை பண்ணுற லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இதற்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் +2 முடிச்சுட்டு டிப்ளமோ இன் எனி கம்ப்யூட்டர் கோர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அண்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 மேக்ஸிமம் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு 18-35, ஓபிசி கேண்டிடேட்ஸ் 38, SC/ST பிரிவினருக்கு 40 சொல்லுங்கள், விண்ணப்பிச்சுக்கலாம். சரிங்களா? தென் வேலை பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களையும் அனைத்து மாவட்டங்களையும் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் பே ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் 11,765 தொடங்கி 31,540 வரைக்கான பேசிக் சேலரி ப்ளஸ் அலவன்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஓகேங்களா? இதுக்கு செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். ரிட்டன் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் சென்னையில் மட்டும்தான் நடைபெறும் சொல்லியிருக்கேன். ஸ்டேட்டில் ஒவ்வொரு பிளேஸில் நடக்கும். ஓகேங்களா? அண்ட் இதுக்கு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் 4 பிரிவுகள், ஜெனரல் ஸ்டடீஸ், ஜெனரல் நாலேஜ், எலிமெண்ட்ரி மேத்ஸ் அண்ட் இங்கிலீஷ் நாலேஜ், அப்புறம் ரூரல் இந்தியா, அந்த மாதிரி 4 பிரிவுகளில் ஒரு 1.5 மணி நேரத்துக்கான எக்ஸாமினேஷன் நடக்கும். அதை எடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் எப்படிலாம் செலெக்ஷன் பண்ணுவாங்க. இதற்கான ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஓபிசிக்கு 500 SC/ST 300 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ரிட்டன் எக்ஸாமினேஷன், அது ஐ மீன் அப்ளிகேஷன் அண்ட் எக்ஸாமினேஷனுக்கான ஃபீஸ். ஓகேங்களா? அடுத்து அப்ளை பண்ணக்கூடிய மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் தான். ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்கேன் பண்ணி தயாராக வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனுக்கும் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாமினேஷன் எவ்வளோ மார்க் இருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு அவங்க செலெக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு தான் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் ஆனது 20 ஏப்ரல், அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த வேலைவாய்ப்பத்தின முழுமையான தகவல் தான். இதில் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அடுத்த வரக்கூடிய பயனுள்ள அரசு வேலைவாய்ப்பு தகவல் உடனுக்குன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.